வணக்கம். பௌர்ணமி அன்னைக்கு மசால் வடை வச்சாலும் சரி, அமாவாசை அன்னைக்கு மெது வடை வச்சாலும் சரி, இல்லை தீபாவளி அன்னைக்கு பொங்கல் வச்சாலும் சரி, நம்ம அழைக்காமல் வர விருந்தாளி எதுனா காக்கா தான். நாம் உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம், ஒரு நாள் அது உப்பு தின்ன விசுவாசம் இருக்கான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கேபி மீரான்னு ஒரு 4 வயசு சின்ன பொண்ணு, அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடு நல்லா இல்லையா என்னன்னு தெரியல, சாப்பிட எது கொடுத்தாலும் வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் போட்டுடுறாங்கண்ணா. அவங்க தோட்டம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சாப்பிட ஏதாவது போட்டால் பறவைகள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டு தான். இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இவங்க இதையே பண்ணியிருக்காங்க. முதல்ல பறவைகள் தான் அதிகமாக வர தொடங்கிச்சான், அப்புறம் அது கம்மியாகி காக்காங்க நிறைய வர ஆரம்பிச்சு தான். ஆனால் குழந்தைக்கு எந்த பறவை என்னன்னு தெரிய போகுதுன்னு இதை ரொம்ப வருஷமாக பண்ணியிருக்காங்க. கேபிக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது இவங்க சாப்பாடு போடும் டைமில் டெய்லி ஒரு 50 காக்கா கரெக்டாக வந்துடுமா. எப்படி சொல்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசியாக கேபிக்கு 10 வயசு ஆனப்போ 50 காக்காலேருந்து 100 காக்காவாக அதிகமாகி வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் திரும்ப கிஃப்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். எக்ஸாம்பிள், இந்த பட்டன்ஸு கிளிப்ஸுன்னு இப்படி சின்ன விஷயங்கள்லாம் காக்காங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் வந்து கேபிக்கு தர ஆரம்பிச்சிருக்காங்க. கேபியும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுருக்காங்களாம். எத்தனை நாள் சாப்பிட்டு சாப்பாடுக்கு என்னடா இவ்வளோ சின்ன கிஃப்டாக தரும்னு சொல்லி ஒரு நாள் $3000 அதாவது இந்தியாவோட மதிப்பில் 180,000 மதிப்பிலான ஒரு ரிங்கை காக்கா கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கு. கேபிக்கு இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அந்த ரிங்கு யாருதுன்னு விசாரித்து கொடுத்துட்டாங்களாம். இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.